வணக்கம், நான் தான் உங்கள் சமீர்லியோனி பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது உங்கள் அறிவோம் ஆறு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு குழந்தைங்க பிறக்கும்போது, பிறக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது அம்மா வயிற்றில் இருக்கும்போதே கனவு காண ஆரம்பிச்சுருவாங்க. உலகத்திலேயே விவாகரத்துக்கு தடை போட்ட ஒரே நாடு பிலிப்பைன்ஸ். அவங்களோட பாரம்பரியம் என்னென்னா, ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை பூரா அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிறத பாரம்பரியம். ஆனால் தற்காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து விவாகரத்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, நீ கடைசி வரைக்கும் ஒன்றா தான் வாழ்ந்தாங்களோ, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ தீவிரமாக விசாரித்து முடிவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. விவாகரத்துக்கு அவங்க பிலிப்பைன்ஸ் நாட்டில் மட்டும்தான் விவாகரத்துக்கு தடை போட்டிருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க ஒன்றா வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவங்க இருக்காங்க. பொதுவாகவே கடல் அப்படின்னாலே நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் கடலோட ஆழத்துக்கு போகணும் அப்படின்னா நிறைய பேர் பயப்படுவோம். அப்படி கடலோட ஆழத்துக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சவங்க மொத்தமே மூணு பேர். இவங்க மட்டும்தான் மிக அதிகமான ஆழத்துக்கு போனாங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. பஞ்சு முட்டை, எல்லாருக்குமே பிடிச்ச பஞ்சு முட்டை அப்படிங்கிறத தயாரித்தது யார் தெரியுமா? அது ஒரு பல் மருத்துவர், வில்லியம்ஸ் மோரிசன் அப்படிங்கிற ஒரு பல் மருத்துவர் தான் பஞ்சு முட்டை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப பிரபலமாயிருச்சு 90களில். இப்போ வரைக்கும் அது பிரபலமாக தான் இருக்குது. 90களில் பிறந்தவங்க இப்போவும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. மிக அதிக அளவு, உலகத்திலேயே ரொம்ப அதிகமான இராணுவ கட்டுப்பாடு எங்கே இருக்குது அப்படின்னா கொரியாவில் தான். அது எங்கே இருக்குது, அந்த இராணுவ மையம் எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் நடுவில் இருக்குது. பொதுவாக காவல்துறையினர் வந்து நாய் பயன்படுத்தி நம்ம பார்த்துருக்கோம். போலீஸ் நாய் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் சைனாவில் வந்து வாத்து பயன்படுத்துகிறாங்களாம். எதுக்காகன்னா, நாயை விட வாத்துகளுக்கு வந்து பார்க்கும் திறன் அதிகமாக, அதனால் நைட் விஷன் அதிகம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, இரவு நேரத்தில் கண்காணிக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் இதை பயன்படுத்துகிறாங்களாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் சமீர் லியோனி.